Hi guys, நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கரிரகரம் பக் டைமண்ட். அட்வான்ஸ் சர்வர்ல இந்த பக் டைமண்ட கிளைம்ன்றது ரொம்ப ஈஸியா நமக்கு வந்திருக்கு. ஃப்ரீ ஃபயர் ரொம்ப சேஞ்ச் பண்றாங்க. ஹெலிகாப்டர்லாம் விட்டுருக்காங்க. கேமுக்குள்ள ரொம்ப வித்தியாசமான மோட் எல்லாமே லான்ச் ஆகுது. கரிரகரம் ஃப்ரீ ஃபயர் இந்தியாக்கு நிறைய ப்ரமோஷன் நடந்துச்சு. நிறைய பேருக்கு தெரியும் அந்த மாதிரி வீடியோல நம்ம பார்த்திருப்போம். நிறைய விபிஜி பிளேயர், அதுபோக ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நிறைய பிளேயர் வந்து ப்ரமோஷனுக்காக ஃப்ரீ ஃபயர் இந்தியாக்காக எவ்வளவோ சப்போர்ட் பண்ணாங்க. இன்னும் ஒரு வீடியோ நம்மளுக்கு வரப்போகுது. வேற மாதிரி நம்மளுக்கு அந்த அப்டேட் கிடைச்சு இருக்கும். நம்ம நிறைய பேருக்கு தெரியும் இந்த பக் டைமண்ட். பக்கை கண்டுபிடிச்சா ஃப்ரீ ஃபயர் காரன் உண்மையிலேயே டைமண்ட் ரியல் அக்கௌண்ட் கிடைக்கும் அப்படி கேட்டிங்கன்னா ரியலாக கிடைக்கும். இன்னும் சில பேருக்கு டைமண்டை கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப தெரியாத ஒரு விஷயமா இருந்துட்டு இருந்துச்சு. அது எப்படிலாம் உங்களுக்கு கிளைம் பண்ணுறது அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அட்வான்ஸ் சர்வர் நிறைய பேர் கூகுளில் போய் ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு அட்வான்ஸ் சர்வர் ஃபஸ்ட் பேஜ் கொடுத்துருவாங்க. அந்த பேஜ் கிளிக் பண்ணால் அந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் தான் முக்கியமானதே இருக்குது, ஃப்ரீ ஃபயர் லாகின் பண்ணுறது. நீங்கள் அட்வான்ஸ் சர்வரில் லாகின் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு கேட்டகரி இருக்கும். ஒன்று ஃபேஸ்புக் கேட்டகரி, கூகுள் கேட்டகரி. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கூகுளில் அட்வான்ஸ் சர்வரை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அக்கௌண்ட்டாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதே அக்கௌண்ட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? அட்வான்ஸ் சர்வரோட கீ இதில் தான் கிடைக்கும். அட்வான்ஸ் சர்வர் டவுன்லோட் பண்ணுறதும் இதில் தான் டவுன்லோட் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சம்பவம் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பக் டைமண்ட் இதெல்லாம் வந்து ரியலாக இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நிறைய விபிஜி பிளேயர்லாம் இந்த மாதிரி தான் பக் டைமண்ட் கண்டுபிடிச்சி டைமண்ட்டை நிறைய வாங்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். பக் ரிவார்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அட்வான்ஸ் சர்வருக்குள்ள எப்படியும் பக் இருக்கும். அந்த பக் நீங்க யாரு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்களோ, ஃபர்ஸ்ட் யாரு ஃப்ரீ ஃபயரோட அபிஷியல் ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு உங்க பக் உடனே கண்டுபிடிச்சு அந்த வீடியோ கிளிப் சேர்த்து அமுச்சு விட்டுறணும். கரெக்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஐடியை செக் பண்ணுவான். செக் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே ஓகே அப்படின்னா உங்களோட 1000 டைமண்ட் அந்த 13 தேதி கீழ இருந்து 27 தேதிக்குள்ள, நீங்கள் 27 தேதி இந்த மாதம் 27 தேதிக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதான் முக்கியமானது. உங்கள் அக்கௌண்ட் வர்றது மெயில் பாக்ஸில் கொடுத்துருவாங்க. 1000 டைமண்ட் கிளைம் பண்ணிக்கிடுங்க, அட்வான்ஸ் சர்வரோட ரிவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் மேட்ரு. இது வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. நீங்கள் பக்கு கண்டுபிடிக்கிறீங்க, கண்டுபிடிச்சது ஒரு ப்ரூஃபாக 10 செகண்ட் வீடியோ அது மட்டும் தான் எடுக்கிறீங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். இதான் மேட்ரு. இது நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ் சர்வரோட பக் டைமண்ட்டை கிளைம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக கிளைம் பண்ணிக்கிடலாம். நம்மளுக்கு இந்த அட்வான்ஸ் சர்வர் கில்டு வார் அப்படின்னு நியூஸ் அப்டேட் நிறையத்துக்கு தெரியும். கில்டு வாரை பற்றி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது அட்வான்ஸ் சர்வருக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லியிருந்தோம். அந்த கில்டு வார்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்மளுக்கு கில்டுக்குள்ளே சண்டை போடுறது தான். ஒவ்வொரு கில்டுக்குள்ளேயும் நீங்கள் சண்டை போட்டு கட்டலாம். உங்கள் கில்டு பெருசா, ஏன் கில்டு பெருசானு நீங்கள் சண்டை போட்டு பார்க்குறது தான் இதான் மேட்ரு. இதான் வார். இந்த வாரில் நீங்கள் வந்து டாப் 1க்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸ் கிடைக்கும், என்ன ரிவார்டு கொடுப்பாங்க, இதை வந்து ப்ளே பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறது நிறைய மோடு லான்ச் பண்ணுவாங்க, அதெல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணணும். அதனால் நீங்கள் அதெல்லாம் ப்ளே பண்ணுறதுனால உங்கள் கில்டு எந்தளவுக்கு பிளேயிங்கில் ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிடலாம். அந்த பிளேயிங்கில் ஃபஸ்ட்டு இருக்கிற கில்டுக்கு மட்டுமே கன் பாக்ஸு, நேம் சேஞ்ச் கார்டு இதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கில்டில் உள்ள எல்லா பிளேயருக்குமே கிடைக்கும். இதான் மேட்ரு, முக்கியமான மேட்ரு. அதுக்கு வேற புதுசாக அவதாரம் கொண்டு வந்திருக்காங்க. 30 நாளைக்கு கொடுக்குறாங்க. கில்டு டோக்கன் இதில் வந்து அதிகமாக நீங்கள் எடுக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் கில்டு டோக்கனை வச்சு நம்ம கில்டு ஸ்டோர் இருக்கல அதில் கூட ஏதாவது பொருளை எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். அது பக்கம் நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறதுனால உங்களுக்கு வவுச்சர் அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சில அப்டேட் கொடுத்துருக்கான். இதெல்லாம் நம்மளுக்கு போன டைம் வந்தது தான், இப்போ மறுபடியும் வரப்போகுது அப்படிங்கிற நியூஸ் மட்டும் அஃபீஷியலாக கிடைச்சிருக்கு. அதை விட முக்கியமாக கரணக்கரை ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கான். ஏதோ கில்ட் வார் டோர்னமெண்ட்டில் எமௌண்ட் ஒரு 30 நாளைக்கு ஃப்ரீயாக கிடைக்கலாம். அது போக ஒரு பேக் பேக்கு கரணக்கரை இந்த மாதிரி சம்பவம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக எமௌண்ட் ஃப்ரீயாக கிடைக்கும் மக்களே. கண்டிப்பாக அந்த கில்டு வார் அந்த ஒரு வார் டோர்னமெண்ட்டு கில்டுக்குள்ளே சண்டை போட்டு அதில் கிடைக்கிற ஒரு ஃப்ரீ எமௌண்ட்டு, ஃப்ரீ பண்டல் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கிடைச்ச அப்டேட் வர உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிவிட்டேன். தல தோனி இருக்காருல்ல, ஃப்ரீ ஃபயர் பிளேயருக்காக இந்த ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்க போகுது. என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம வின்சோ கோல்ட் ஆப்போட பிராண்ட் அம்பாசிடர் நம்ம தல தோனி எல்லாத்துக்குமே தெரியும்.
அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயருக்குன்னு நம்ம வந்து டைமண்ட் எடுக்கிறோம்ல, டைமண்ட் அந்த ஆப்பில் கூட டவ் பண்ணிக்கிடலாம், அதெல்லாம் நீங்கள் இனிமேல் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் கேம் விளாண்டாலே போதுமா நம்மளுக்கு ஃப்ரீ டைமண்ட் கிடைக்கும். இப்போ நான் ஒரு கேம் ப்ளே பண்ணுறேன், இந்த கேமை ப்ளே பண்ணி எனக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். இப்போ ஒரு கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த கேம் ப்ளே பண்ணி முடிக்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு மினிட்ஸ் ஆகும். ஆனால் ஒரு கேம் கம்பல்சரி நீங்கள் ப்ளே பண்ணி தான் ஆகணும். ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய அக்கௌண்ட்டில் 590 போனஸ் காசு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் ரீடீம் கோடு, அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கிடலாமா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க, உண்மையிலேயேவா? உண்மையிலே நீங்கள் கிளைம் பண்ணிக்கிடலாங்க. இந்த ஆஃபரை நம்மளுக்கு விட்டுருக்காங்க, இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும்தான். இந்த ஒரு வாரம் அப்படின்னா நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நேற்று நைட்லேருந்து வந்துருச்சு, நம்ம இன்றைக்கி தான் ஷேர் பண்ணுறோம். ஆனால் இந்த ஆஃபர் வந்து குறிப்பிட்ட நாள் மட்டும்தான். தல தோனி அறிவிச்சிருக்காரா என்னன்னு தெரியல, ஆனால் நம்மளுக்கு வந்திருக்கு, எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஆப்போட லிங்க்கு நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி வேறு யார் மூலியமாக டவுன்லோட் பண்ணானா உங்களுக்கு கிடைக்காது, அதை டிலீட் பண்ணிவிட்டு நம்ம லிங்கை டவுன்லோட் பண்ணி ஒரு புது மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணுங்கள். ஃபைனலாக கிடைச்சிருச்சு நம்மளுக்கு 1000 கூகுள் ரீடிங் கோடு கிடைச்சிருச்சு. தலை சொன்ன மாதிரி சம்பவம் நம்மளுக்கு தரமாக பண்ணியிருக்காரு. இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் ஒரு மந்த்லி மெம்பர்ஷிப் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. செம வேறு மாதிரியில் பங்கமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ளே டாப் அப் பண்ணிட்டு காசை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உருப்படியான ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்குறதா, ப்ரோ நீங்கள் ஃபேஸ் ரிவீல் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது வந்து கூடிய சீக்கிரத்துக்குள்ளே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம சேனல் நடக்க போகுது, கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா, நம்முடைய சப்ஸ்கிரைபருக்காக இந்த மாதிரி சம்பவம் கண்டிப்பாக நடக்கும். அந்த பைபிளில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக ப்ரோ உன்னோட ஃபேஸ் ரிவீல பண்ணால் தான் ப்ரோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறான். நம்ம சப்ஸ்கிரைபர் இப்படிலாம் சேட்டை பண்ணணும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. கண்டிப்பாக போடலாம் ப்ரோ, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நீங்கள் நான் ஃபேஸ் ரிவீல் போடும்போது அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரீ ஃபயர் இந்தியா லான்ச் பண்ணுற டைமு எப்போ தான், அக்டோபர் 1st வீக்கில் நம்ம நிறைய பேர் சொன்னாங்க. அக்டோபர் 1st வீக்கில் ஃப்ரீ ஃபயர் இந்தியாவோட மானிட்டரேட்டர் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாரு, அவரே சொன்னார் ராக்கி பாய் வரும்னு சொன்னார், வரல. தமிழ்நாட்டில் நிறைய விபிஜி பிளேயரும் ஷேர் பண்ணாங்க. இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா நவம்பர் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வர ஃப்ரீ ஃபயர் இந்தியா என்ன ப்ரோ நிலவரம், அதாவது இன்னைக்கு வர என்ன நிலவரத்தில் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்றேன். கிடைச்ச வர, அதாவது விபிஜி பிளேயர் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்களா அதை உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்றேன். கர்ணகரன் 70% எல்லாமே முடிஞ்சிட்டுப்பா, இனிமேல் நம்ம ஃப்ரீ ஃபயர் லான்ச் பண்றதா மேட்ரு. இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கா அந்த டைம்ல வந்து தல தோனியோட ப்ரொமோஷன் வீடியோ அது வேற ரிலீஸ் ஆக போகுது. இதெல்லாம் விட நம்ம தீபாவளி ஈவெண்ட் நவம்பர் 14 அப்படின்னு டேட்டும் நம்மளுக்கு வந்துருச்சு. தலை கேரக்டரோட பண்டல் நவம்பர் 1 பண்டல் ஃப்ரீயாக எடுக்கலாம், அந்த ஒரு நியூஸும் நம்ம பார்த்துருப்போம். எல்லாமே பக்க பக்கமாக இருக்குது. அதனால் ஃப்ரீ ஃபயர் இந்தியா நவம்பர் 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அக்டோபருக்கு உள்ள, அதாவது அக்டோபர் லாஸ்ட் வீக் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. நவம்பர் அக்டோபர் லாஸ்ட் வீக் இந்த ஒரு 10-20 கன்ஃபார்மாக நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியா லான்ச் பண்ணிடுவாங்க. ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் இந்தியாவே டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். ஆப் ஸ்டோர்லேயும் சேம் டைம் தான் நம்மளுக்கு லான்ச் பண்ணுறாங்க. லோ டிவைஸ் தான், 208 MB அப்படின்னா நம்மளுக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு. அதனால நீங்கள் வந்து உள்ள ஃபைல் எல்லாமே ஒரு 1.5 GB எல்லாமே முடிஞ்சிடும், கம்ப்ளீட் ஆயிரும். செம தரமாக நம்மளுக்கு லோ டிவைஸில் ஒரு சூப்பரான ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை கேமுக்குள்ளே ப்ளே ஸ்டோருக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் 2 வாரத்துக்குள்ளே இந்த அப்டேட் எதிர்பார்க்கலாம். நவம்பர் 1 கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்துடும். இதான் அப்டேட், கிடைச்ச அப்டேட் வரை உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன். ப்ராசஸ் இதுவரை கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு, அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன அப்படிங்கிற நியூஸை மட்டும் உங்களுக்கு அடிக்கடி ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். லாஸ்ட்டாக கிடைச்ச நியூஸ் தலை ப்ரொமோஷன் அந்த ஒரு வீடியோ தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. தலை சொன்ன மாதிரி ஃப்ரீ டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு அந்த ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. புது மொபைல் நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணுங்கள். ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் உடனே நீங்கள் கிளைம் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.